السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا ومولانا وملجانا سيدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تلقوا بأيديكم إلى التهلكة، صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: السفر قطعة من العذاب، صدق نبينا شفي الورى محمد رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقوة الصدر وعلى آله وصحبه وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். சலவாத்தும் சலாமும் அகில தூதர் அருமைநாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா சுஹதாக்கள், தாபிரீன்கள், தபரு தாபிரீன்கள், அய்மாக்கள், நஜபாக்கள், நுகபாக்கள், அகுதாபுகள், அகியாசுகள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நின்று நிலவச் செய்வானாக. பொங்கல் தினம் அன்று காலை திங்கட்கிழமை இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அரபு கல்லூரிக்காக வேண்டி நான் இயக்கிக் கொண்டு வருகின்றேன். எங்கு பார்த்தாலும் பனி சூழ்ந்த பகுதியாக இருக்கிறது. காலை 8 மணியினை நோக்கி கொண்டு நேரம் என்பது நகர்ந்து கொண்டு வருகின்ற போதும் வெயிலின் உக்கிரம் இல்லாத வகையில் எங்குமே பனி படர்ந்த ஒரு சூழல் காட்சி. ஏசியாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு சப்தம். எனக்கு முன்னால் சென்ற ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரு இளைஞர் நடுவில் இருந்த அந்த தடுப்பு சுவரில் மோதி தூக்கி எறியப்பட்டார். சாலையில யாருமே இல்லை, ஏன்னா பொங்கலுடைய காலையில நான் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறேன். உடல் வேறு, இருசக்கரம் வாகனம் வேறு என்று தூக்கி வீசப்பட்ட அந்த சில நொடிகளில் இளைஞருடைய தலையில ஹெல்மெட் இல்லை, கீழே விழுந்த மாத்திரத்தில் ரத்தம் பீறிட்டு கொண்டு வெளியில் வருகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உடனே பக்கத்தில் இருந்த காவல் உடைய காவலாளியிடம் கூறுகின்ற போது அவர்கள் வேகமாக வந்து விட்டார்கள். அந்த இறுதி தருணத்திலே அந்த இளைஞர் மூச்சினை வாங்கி கொண்டு அவருடைய உயிர் உடலை விட்டும் பிரியக்கூடிய அந்த கடைசி காட்சியினை பார்க்கின்ற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். கண்ணுக்கு முன்னால் ஒரு கொடூரமான ஒரு மரணம் நிகழ்கின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாதவாறு அன்றைய தினம் முழுவதும் நான் வேறு மாதிரியாக காட்சியளித்தேன். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, பயணத்தை பற்றி இஸ்லாம் தெல்ல தெளிவாக பல்வேறு விதத்தில் சட்டங்களை இயற்றுகின்றது.
பயணம் எவ்வாறு அமைய வேண்டும், அதற்கான நெறிமுறை என்ன, ஒழுக்கங்கள் என்ன, இவை அனைத்தையும் பற்றி இஸ்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு காட்டித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்கிற போது மூணு பேர் பயணம் செய்தா நல்லது என தன்னந்தனியாக செல்ல வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய நிறைய ஹதீஸுகள் வருது. இன்னும் தெளிவா ஒரு சில ஹதீஸ்ல அல் முசாஃபிரு ஷைத்தானும், தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடியவன் ஷைத்தான் என்ற வார்த்தைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகம் செய்திருக்கிறார். இன்னும் சில ஹதீஸுகளில் இரவிலே நீங்கள் தன்னந்தனியாக பயணம் செய்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நான் உணர்கின்ற அளவுக்கு நீங்கள் உணர்ந்தால் அவ்வாறு நீங்கள் பயணம் செய்ய மாட்டீர்கள் என்று பகிரங்கமாக பெருமானார் கூறிய ஹதீஸுகள் எல்லாம் இருக்கின்றன. பயணம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பயணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன, அதில் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாகனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒழுக்க முறைகளை எல்லாம் இஸ்லாம் தெல்ல தெளிவாக கற்பிக்கிறது. இஸ்லாத்துல மூன்று விஷயத்தை தவிர மற்ற விடயங்களை நோண்டி நொங்கெடுப்பதற்கு அனுமதி இல்லை. முதலாவது, ஒரு வீடை வாங்குவதற்கோ அல்லது வீட்டிற்கு நாம் குடிபெயருவதற்கோ செல்லுகிறோம் என்றால் அந்த வீட்டை பற்றியும் அதில் அக்கம் பக்கத்தினர்களை பற்றியும் நன்கு ஆராய்ந்து அதனுடைய நிறை குறைகளை தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கின்றது. முதல். இரண்டாவது, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் தொடர்பான நிறை குறைகளை அறிந்து கொண்டு திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. மூன்றாவது, நாம் எடுக்கக்கூடிய வாகனம் அல்லது வாங்கக்கூடிய வாகனத்தை பற்றியான நிறை குறை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. இன்னைக்கு அந்த பெரும்பாலும் ரயில் விபத்துக்களாக இருந்தாலும், ரயிலில் சென்றாலும், விமானத்தில் சென்றாலும், அல்லது நான்கு சக்கரத்தில் சென்றாலும், விபத்துக்கள் என்பது நேருகிறது. ஆனால் பெரும்பாலான விபத்துக்கள் இன்றைய சூழலில் இரு சக்கர வாகனத்தில் தான் நிகழ்கின்றது. இதையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்களுக்கு இப்ப தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா சாலைகள் எல்லா இடத்திலையும் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்குது. திடீர்னு ஒரு பக்கத்துல குழியை வெட்டி விட்டு முழுவதும் அந்த கம்பி முழுவதாக நிறைத்து விடுகிறார்கள், நிரப்பி விடுகிறார்கள். எதிர்பாராத விதமாக வேகமாக செல்லக்கூடிய இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் அதில் மாட்டி உடனே உயிர் பிரியக்கூடிய காட்சி என்பது தென்படுகிறது. என்னதான் எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை நதீஃபுத்தீன் ஹசரத் தபலா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னதான் நம்ம இடத்துல சர்வீஸ் இருந்தாலும் எதிர்த்தாப்புல இபிலிஸ் வருவாமே. நம்ம எவ்வளவுதான் சரியாக ஓட்டினாலும் எதிர்த்தரப்பில் வரக்கூடிய நபராலும் இந்த சாலையின் மூலமாக இன்று நிறைய விபத்துக்கள் ஏற்படுகிறது. இன்று சரியான புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உலகத்தின் இறப்பு சதவீதத்தில் நான்கில் ஒன்று என்பது விபத்து காரணமாக மனித சஞ்சாரம் இறப்பை அடைகிறார்கள் என்று புள்ளி விவரம் கணக்கு. அப்ப இவ்வ அளவுக்கு இந்த அளவுக்கு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு சூழலாக இன்று காட்சியளிக்கிறது சாலை. வேகமா வர்ற நம்மால் எடுக்கின்ற போதே 80க்கு மேலதான் ஸ்பீடு போகுது. முறுக்கி கொண்டு செல்வதில் தனது ஆண்மையினை நிரூபிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை போன்ற இன்றைய இஸ்லாமியர்கள் ஏதோ வேகமாக செல்வது தன் ஆண்மைக்கான இலக்கணமாக என்று சொல்கிறார்கள். அப்படி வேகமாக செல்லக்கூடிய நேரத்துல என்னதான் பிரேக் சரியாக இருந்தாலும், ஆக்சிலேட்டர் நம்முடைய கையில் இருந்தாலும், எதிர் திசையில் வரக்கூடிய சிறு நாய் கூட அல்லது மாடு கூட மிகப்பெரிய அளவுக்கு விபத்தை ஏற்படுத்தி விடுகின்றது, உடனே உயிர் பிரிந்திருக்கிறது. நாங்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னால் இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் நாம் சென்று வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் கண்களுக்கு முன்னால் மாட்டின் காரணமாக ஒருவர் கீழே விழுந்து இறந்த அந்த காட்சி இப்பொழுதும் நமக்கு என் கண் என்னுடைய சிந்தனையில் மறக்கவில்லை. வேகமாக வரக்கூடிய நேரத்தில் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய கையில இன்னைக்கு கண்ட்ரோல் இல்லை. இஸ்லாம் எந்த இடத்திலையும் வேகத்தை அனுமதிக்கவே இல்லை. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், மனிதன் அவசர புத்தியாக படைக்கப்பட்டிருக்கிறான். அம்பியா சூரா 37. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ரா சூரா 11, மனிதன் அவசரப்படக்கூடியவனா இருக்கிறான். என்ன இருந்தாலும் அவசரம். 80 செல்லக்கூடிய நபர் கொஞ்சம் 50 60 போனா என்ன ஆகும்,
அந்த கடைசி நேரத்தில் கிளம்பி தனது ஆபீஸிற்கும் நிறுவனத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் அவர் செல்லக்கூடிய நேரத்தில் தன் குடும்பத்திற்கான பொறுப்புகள் தன் கண்களுக்கு முன்னால் வரும் என்பதை நினைத்து பார்க்கணும். அப்படி என்ன வேகம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா அன்று அதை முடித்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய நேரத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் சில சஹாபிகள் ஒட்டகத்தை வேகமாக ஓட்டி கொண்டு வருகிறார்கள். கடுமையான வேகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேகத்தோடு ஓட்டக்கூடிய சஹாபியினை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, மக்களே அமைதியை கடைபிடியுங்கள், நீங்க வேகமா போய் நிறைய இபாதத்து செய்ய வேண்டும் என்று செல்கிறீர்கள். நான் உணர்கிறேன், இபாதத்து செய்ய வேண்டும் என்று செல்லக்கூடிய நேரத்தில் கூட, விரைவை நன்மைகளை அடைய வேண்டும் என்று செல்லக்கூடிய நேரத்தில் கூட உங்களுடைய சிந்தனை குதிரைகளையோ ஒட்டகங்களையோ விரட்டுவதில் இல்லாமல் நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள் என்று பெருமானார் கூறிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில 1671. குதிரையில வேகமா போனா, ஒட்டகத்துல வேகமா போனா மிகப்பெரிய பிரச்சனை வராது. என்றாலும் கூட அதை கூட வேகமாக நீங்கள் ஓட்டாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இஸ்லாம் எதிலேயும் வேகத்தை அனுமதிக்கல. சில நேரங்களில் பார்த்தா வேகமா ஓடி வந்து தொழுகையில கலந்து கொண்ட சில சஹாபாக்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, தொழுகையிற்கு வந்தீர்கள் என்றால் வேகத்தை காட்டாதீர்கள், வேகத்தை காட்ட வேண்டாம், எவ்வளவு கிடைக்குதோ இமாமுக்கு பின்னாடி அவ்வளவு தொழுதுக்கோங்க, போதும், மீதம் இருப்பதை எழுந்து தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 244 ஹதீஸ்ல இருக்கு. நடந்து வரக்கூடிய நேரத்துல கூட, தொழுகைக்கு வேகமாக வரக்கூடிய நேரத்தில் கால் தவறி கீழே விழுந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடுமோ என்பதை அச்சப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது கூட, தொழுகைக்காக வரும்போது கூட அவசரத்தை காட்ட வேண்டாம் என்று பெருமானார் கூறியிருக்க, இன்று இளைஞர்களும் யுவதிகளும் பெரியவர்களும் பைக்கை எடுத்தாலே ரேசிங் இட்டு 80 மேல செல்லக்கூடிய இந்த காரியம் இவர்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போயிருக்கு. ஹதீஸில் வந்திருக்கிறது, அபூ யஅலா கிதாபில் வந்திருக்கிறது, அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அறிவிக்கிறார், அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது, எந்த காரியம் செய்தாலும் நிதானமா செய்யணும், வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானிடம் இருந்து வருகிறது. கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வாகனத்துல போறோம், நிதானமா போனா நிதானம் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்றால் நிதானத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவசரம் என்பது ஷைத்தானிடம் இருந்து உண்டு அப்படின்னா, அவசரப்படக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் பக்கத்தில் இருக்கிறார். ஷைத்தான் அருகாமையில் இருந்து அவனா நம்ம பின்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம டபுள் சடிக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவு என்ன அவசரம்? அப்படி ஒண்ணு நம்ம போய் வந்து வெட்டி முறிக்க போறது இல்லை. ஒரு பக்கம் சாலைகள் ஒரு மாதிரியாக சென்றால், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்மால் வேகமா வந்து பிரேக் அடிக்கிறான், அடிக்கிற நேரத்துல பின்னாடி இருக்கிறவங்க பறந்து போய் விழுந்து அவர்களுடைய தலை வேறு மாதிரியாக சென்று உடனே இறப்பை தழுவக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. சில நேரத்துல கண்ட்ரோலா வந்தா கூட இங்க எங்க பார்த்தாலும் இன்று சென்னையுடைய சாலைகள் ஆங்காங்கே குழியும் கும்மலமாக இருக்கின்றது. அவ்வேகமா வரும்போது அதுக்குள்ள விடக்கூடிய நேரத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஒரு பக்கம் இதன் மூலமாக விபத்துக்கள் என்றால், மறுபக்கம் மதுவை குடித்து கொண்டு சாலைகளில் ஓட்டி வரக்கூடிய நபர்கள் மூலமாக எக்கச்சக்கமான விபத்து. அப்ப இவர்கள் எல்லாம் எதிர்படக்கூடிய நேரத்தில், இவர்களுக்கு மத்தியில் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு சுதாரிப்பாக செல்ல வேண்டும் என்பது நாம் பார்க்கணும். இப்ப அடுத்த ரஜபுடைய மாதம் மேராஜ் வருகிறது, அதற்கு பிறகு பராத், ஷஅபானுடைய மாதம், அதற்கு பிறகு ரமலான். இந்த புனித தினங்களுடைய இரவுகள் எல்லாம் பார்த்தா முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் தொழுகிறாங்களோ நோன்பு வைக்கிறாங்களோ அல்லது விக்கிர் செய்கிறார்களோ இல்லையோ, இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு காரியத்தை ஃபர்தாக நினைத்து கொண்டு செய்கிறார். இது எல்லா ஊர்லயும் வழம இருக்கு, முக்கியமா சென்னையில. அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஊர் சுற்றுவதிலேயும் ரேசிங் போவதிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லாஹு அக்பர், அன்றைய இரவு எத்தனையோ விபத்து நடக்குது, எத்தனையோ மரணம் நிகழ்கிறது. இதையெல்லாம் பெற்றோர்கள் கவனிப்பதில்லை.
பெற்றோர்கள் இது தொடர்பான அந்த கவனத்தை செலுத்துவதில்லை. உங்க பையன் ரேஸ்க்கு போறா, அவனுடைய உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. இதுல இன்னும் என்னன்னா, நம்முடைய இளைஞர்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போறது ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போக கூடாது, அது ஒரு மாதிரியான கூச்ச சுபாவம். முன்னாடி இருக்கிற சைடு மிரரை கூட கலட்டி விட்டு அதை போட்டா கூட தனது இஸ்ஸத்து, தனது அந்த இமேஜுக்கு ஸ்பாயில் நினைத்து இருக்கக்கூடிய அந்த சைடு மிரரை கலட்டி விட்டு செல்லக்கூடிய நேரத்துல ஒரு பக்கம் உடனே விழுந்து ஹெல்மெட் இல்லாததால தலையில் ஏற்படக்கூடிய அடியின் காரணமாக விபத்து மரணம், இன்னொரு பக்கம் சைடு மிரரை கலட்டுவதின் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள், இவை அனைத்தையும் இவன் வாண்டடா வேண்டும் என்று ஏற்படுத்துகிறான். ஒரு விதத்துல இதுவும் தற்கொலைதான். இது ஒரு பக்கம் இருந்தால் என்னதான் அப்படி பேசுறான்னு தெரியல. செல்போன்ல சுபஹானல்லாஹ், இங்க இருந்து கிளம்புற நேரத்துல காதல வைக்கக்கூடிய செல்போனு அவன் கழுத்து ஒரு மாதிரியாக ஆகி ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே கழுத்து போகுது. இன்று நிறைய இளைஞர்களுக்கு சீக்கிரமாக ஸ்பைனல் கார்டிலையும் சரி, கழுத்துடைய இந்த நரம்பிலையும் சரி, நிறைய நபர்களுக்கு பிரச்சனை வருது. காரணம் என்ன? இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனுடைய கதிர்வீச்சுக்கள் ஒரு பக்கம் என்றால், அந்த தலையினை சாய்த்து இவன் வண்டியினை ஓட்டக்கூடிய அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை என்பது நிறைய. அப்ப இந்த பிரச்சனை முழுவதையும் இவனாக இவனுடைய பிரச்சனையினை இழுத்துக் கொள்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நாசத்தின் பக்கமாக உங்களின் கைகளை நீங்கள் போடாதீர்கள். உங்களுடைய கையை கொண்டு போய் நீங்களா நாசத்துல போய் போடாதீங்க. இந்த இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் தங்களின் மரணத்தை தானாக இழுத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்கு, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. எதையுமே இன்ற இளைஞர்கள் ஃபாலோ பண்றது இல்லை. நம்மால என்ன, ஆம்புலன்ஸ்க்கு பின்னாடி போனா சீக்கிரமா போயிடணுங்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சதே நம்மளுதான். அதாவது எல்லோ கலர் லைட்டு போட்டானா ஸ்பீட குறைத்து வந்து முன்னாடி நில்லுன்னு அர்த்தம். நம்மளுடைய வாசல என்னன்னா, எல்லோ கலர் போட்டா ரைசிங் பண்ணி வேகமா போயிடும். அந்த நேரத்துல எவ்வளவு பிரச்சனை வருது. இஸ்லாமிய இளைஞர்கள் ரேசிங்க்கு போறாங்க, எத்தனை நபர்கள் செய்தித்தாள வருது, எத்தனை மரணங்கள், திடீர் என்று ஹார்ட் அட்டாக் வந்து இவர்களுடைய ரேசிங் மூலமாக பயந்து இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடிய இதய நோய் நோயாளிகள் அந்த நேரத்துல படபடப்பு வந்து இறந்த எத்தனை நபர்கள் இருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் ஹா என்ற சப்தமிட்டு கீழே விழுந்து அல்லது கர்ப்பம் கலைந்த எத்தனை நபர்கள் இருக்கிறார். இத்தனை தொல்லைகளை இஸ்லாமிய இளைஞர்களும் செய்யறாங்க. நான் பொதுவா எல்லா ஜனங்களும் இருந்தாலும் இஸ்லாமிய இளைஞர்களும் இதை செய்கிறார்களே. அப்ப பாதையில நிம்மதியாக நடந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு இவர்களின் இந்த வாகனத்துடைய இந்த பிரச்சனைகள் எவ்வளவு அளவுக்கு உச்சகட்டத்தை அடைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸுகளில் தர்மங்களை பற்றி கூறிக்கொண்டே வரக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், பாதையில மக்களுக்கு இடர் தரக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதை எடுத்து அகற்றுவது கூட தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்கு. செல்லக்கூடிய பாதையில் இருக்கின்ற பிரச்சனை தரக்கூடிய பொருளை அகற்றுவது சதகா என்ற இன்று இஸ்லாமியர்கள் தெல்ல தெளிவாக தங்களுடைய இருசக்கர வாகனத்தை இயக்கிக் கொண்டு மக்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தொல்லை தரக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார்களே, இது எந்த அளவுக்கு சாபக்கேடு என்பதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சாபம் தானே. இவர்களுக்கு தெரியல இந்த காரியம் என்பது தவறு என்பது தெரியல. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களின் காரியங்களை அலங்காரம் செய்து ஷைத்தான் காட்டிட்டான், நேரான பாதையை விட்டும் ஷைத்தான் அவர்களை தடுத்து விட்டான், அவர்கள் நேர் வழி அடைய மாட்டார்கள். சூரத்து நம்லி 24. இந்த பைக் ரேசிங்கா வேண்டி பைக் ஸ்பீடா ஓட்டணுங்கிறதுக்காண்டி அவனுடைய கண்கள்ல எல்லாமே ஹலால் ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யக்கூடாது, அத்தனையே ஹலால். வட்டி வாங்கி தன் குழந்தை கேட்கிறான் என்பதற்காக பாத்திரத்தை கழுவி கொண்டு தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய தாய்மார்கள், இட்லி கடைகளை வைத்துக் கொண்டு தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய எத்தனை தாய்மார்கள் வட்டியினை வாங்கி தன் குழந்தையிற்கு ஆர்என் 5 பைக்கையும் டியூக் பைக்கையும் வாங்கி தரான்.
முஸ்லிம்கள் இதுல விளக்கு இல்ல. மறுக்க முடியாத மறைக்க முடியாத கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, முஸ்லிம்கள் தான் அதுல முதல்ல இருக்காங்க, அது மறுக்கவே இல்லை. இன்றும் நீங்க சென்னையில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில போய் பாருங்க, ரேசிங்லயும் சரி, பெரிய பெரிய பைக் வைத்து வைத்துக் கொள்வதும் சரி, தன் பெருமைக்கான அடையாளமாக நீ என்னதான் பைக் வாங்கி முன்னாடி ஹாதாமின் பகுலி ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்களை சொன்னாலும் வட்டியில வாங்கின காசு, உங்களின் பெற்றோர்களின் பதுவாவுக்கு வாங்கிய காசு, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு திருமணத்துக்கு சேர்த்து வைத்த அந்த அந்த பணத்தை கூட எடுத்து வைத்து இவனால பைக் ஓட்டணும்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமையான வாழ்க்கை தேவையா? எனவே இத்தனை விதத்தில் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இருசக்கர வாகனத்தை நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் மிக பார்த்து பார்த்து அதை உபயோகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஹதீஸ்ல வருகின்றது, வாகனத்திற்கு செல்லக்கூடிய நேரத்துல, பயணத்துல செல்லக்கூடிய நேரத்துல, பயணம் என்பது ஆபத்து நிறைந்தது. பெருமானார் கூறினார்கள், அஸ்ஸஃபரு தித்துஅத்தும் மினல் அதாம், பயணம் என்பது வேதனையின் ஒரு பங்காக இருக்கின்றது. புகாரி முஸ்லீம்ல வருகிறது. அப்ப அந்த வேதனையுடைய ஒரு பங்காக இருக்கின்ற நேரத்தில் படைத்தவனிடம் அதற்கான பாதுகாவல் தேடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏராளமான ஹதீஸ்ல இருக்கு. பாதுகாப்பு தேட வேண்டும். சில ஹதீஸ்ல புகாரியில வந்திருக்கிறது, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வாகனத்துல செல்லக்கூடிய நேரத்துல கொஞ்சம் மேல மேடு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும், கொஞ்சம் பள்ளத்துல இறங்குச்சுன்னா சுபஹான் அல்லாஹ்னு சொல்லணும். இந்த வழிமுறை எல்லாம் இருக்கு. இவன் காதுல ஹெட்போனை வைத்துக் கொண்டு வேகமாக திரும்பி கொண்டு செல்லக்கூடிய நேரத்துல இவனுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அந்த அமானிதம் இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருக்கும், இவன் துவாவே மறந்துடுறானே. இன்னும் சில ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை எல்லாம் கூறி இருக்கிறார்கள், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, நேரம் இல்லை அதனால் தமிழாக்கம் செய்ய எனக்கு முடியவில்லை, وَمِنَ الْعَمَلِ مَا تَرْضَى اللَّهُمَّ هَوِّنْ عَلَيْنَا سَفَرَنَا هَذَا وَتُبِعْ عَنَّا بُعْدَهُ اللَّهُمَّ أَنْتَ الصَّاحِبُ فِي السَّفَرِ وَالْخَلِيفَةُ فِي الْأَهْلِ اللَّهُمَّ إِنِّي أَعُوذُ بِكَ مِنْ وَعْثَاءِ السَّفَرِ وَكَآبَةِ الْمَنْظَرِ وَسُوءِ الْمُنْقَلَبِ فِي الْمَالِ وَالْأَهْلِ. இத்தனை துஆக்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய கூறியிருக்கிறார். சில ஹதீஸ்ல بسم الله توكلت على الله لا حول ولا قوه الا بالله போன்ற ஹதீஸ் துஆக்களை செய்ய கூறியிருக்கிறார். எனவே நமக்கு துவாக்களை மனநம் செய்து விட வேண்டும். துவா தெரியலையா, அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். இதுல சில ஹதீஸ்ல இன்னும் ஒரு விஷயமும் வந்திருக்கிறது, அதையும் கூறிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். முன்னாடி எல்லாம் வெளியில போனாலே அம்மா வரேன், அத்தா வரேன், தாத்தா வரேன், எல்லா பேரிடமும் கூறிக்கொண்டு வெளியில செல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய மானிதமா போயிட்டு வா, பிஸ்மில்லாஹி தவக்கல் துல அல்லாஹ் போயிட்டு வா. அப்ப பெரியவர்களின் வாயிலாக வரக்கூடிய இந்த துவாக்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அத்தா பார்த்துருவாரோ, அம்மா பார்த்துருவாரோ என்று பார்த்து பார்த்து துவாக்களை வாங்காமல் வெளியில் செல்கிறார்கள். சில ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து சில சஹாபாக்கள் நான் பயணம் செய்கிறேன் என்று கூறக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துவா செய்தார்கள், அஸ்தௌதியுல்லாஹ தீனக வ அமானத்தக வ ஹவாத்திம அஅமாலிக, அபூதாவூத் திருமேதில வந்திருக்கிறது. அதாவது உங்களுடைய பிரயாணம் லேசாக வேண்டும், உங்களுடைய அனைத்து காரியமும் அமானிதமாக அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று கூறக்கூடிய துவாக்கள் எல்லாம் இருக்கு. எனவே பெற்றவர்களிடத்தில் துவாக்களை வாங்கி கொண்டு சரியான அடிப்படையில் தன் பிரயாணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சாலைகளில் செல்லக்கூடிய நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சாலைகளுடைய விதிமுறைகளை சரியாக செலுத்த வேண்டும். அவசரப்படாமல் இருசக்கர வாகனத்தை சரியாக ஓட்ட வேண்டும். இருசக்கரத்தை அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தை தவிர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை எல்லாம் கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.